கடந்த 2020 கொரோனா ரணகலத்திற்கு மத்தியிலும் பிட்காயின் விலையானது தங்கத்தினை ஓரங்கட்டி புதிய வரலாற்று சாதனை எட்டியது. இதற்கிடையில் தற்போது புத்தாண்டு முடிந்து சில தினங்களே ஆன நிலையில் மீண்டும் புதிய உச்சம் தொட ஆரம்பித்துள்ளது. சில நாடுகளில் தற்போது கிரிப்டோ கரன்சி மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தற்போது உலகின் பல நாடுகளும் அனுமதித்து வருகின்றன. அதோடு கொரோனா காலத்திலும் பிட்காயின் விலையானது எந்த ஒரு முக்கிய காரணிகளாலும் பாதிக்கப்படவில்லை. இதனால் அமெரிக்கா போன்ற நாடுகளின் முதலீட்டாளர்கள் கூட கிரிப்டோ கரன்சியில் முதலீடுகளை செய்து வருகின்றனர். இதனால் கிரிப்டோ கரன்சி விலையும் பலமான ஏற்றம் கண்டு வருகின்றது. இதற்கிடையில் பிட்காயின் மதிப்பு $30,000 முதல் முறையாக தாண்டியுள்ளது. இது கடந்த சனிக்கிழமை அன்று 30,800 ரூபாயினை தொட்டுள்ளது. இது மிகப்பெரிய முதலீட்டாளர்களிடையே அதிகரித்து வரும் ஆர்வத்தின் மத்தியில் இதன் விலையானது அபரிதமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. கடந்த 2020 இந்த டிஜிட்டல் கரன்சியானது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இதே கடந்த ஆண்டு December 16 கூட இது $20,000 இருக்கிறது. குறிப்பாக வல்லரசு நாடான அமெரிக்கா முதலீட்டாளர்களால் பிட்காயின் தேவை அதிகரித்துள்ளது. ஏனெனில் பணவீக்கத்திற்கு எதிரான ஹெட்ஜிங், விரைவான ஆதாயம் உள்ளிட்ட பல காரணிகளால் முதலீட்டாளர்கள் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக பிட்காயின் விலையானது வரலாறு காணாத அளவு ஏற்றம் கண்டு வருகின்றது. சமீபத்தில் JP Morgan சேசன்கோ ஒரு அறிக்கையில் முதலீட்டாளர்கள் கிரிப்டோ கரன்சியை ஏற்றுக்கொள்வது பாதுகாப்பு புகலிடமான தங்கத்தினை பாதிக்கக்கூடும் என்றும் கூறியிருந்தது. அதோடு தங்கத்தில் உள்ள முதலீடுகள் வெளியே எடுக்கப்படலாம் என்றும் கூறியது. அதோடு முதலீட்டாளர்கள் கிரிப்டோ கரன்சியில் நீண்டகால நோக்கில் முதலீடுகளை அதிகரித்து வருவதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் தங்கத்தின் முதலீடுகள் குறைந்து பிட்காயினில் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.